காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் இப்படியும் நேர்மையான மனிதர்கள், வீதியில் கிடந்த மில்லியன் கணக்கான பணம். பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். இன்று முதல் சீனிக்கான வரி அதிகரிப்பு. இன்றைய தினம் விலை குறைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள். நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடியோ மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியுள்ளது. இதேபோல தற்போதைய மழையுடனான காலநிலை இன்று மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மாகாணம், யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும். சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், புத்தளம் மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் மேல் பலத்த மழை பெய்யும் எனவும், ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் மேல் பலத்த மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சப்ரகமுவ, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இலங்கை வங்கியின் மாத்தறை கிளையின் தரிப்பிடத்திற்கு அருகில் 50 லட்சம் ரூபாய் விழுந்து கிடந்துள்ளது. இந்த பணத்தை அவதானித்த மாத்தறை நகரில் உள்ள கூரியர் சேவை நிறுவனம் ஒன்றின் உதவி முகாமையாளர் ஒருவர் அதனை வங்கியில் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார். அங்கம பகுதியைச் சேர்ந்த சந்தன உதயங்க என்ற 38 வயதுடைய நபரே இந்த செயலை செய்துள்ளார். வங்கி ஊழியர்கள் ஏடிஎம்களுக்கு எடுத்து சென்று அல்லது மத்திய வங்கியில் வைப்பு செய்ய எடுத்து சென்று 50 லட்சம் ரூபாய் பணம் தரையில் விழுந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. குவியலாக தரையில் விழுந்த 50 லட்சம் ரூபாய் பணத்தை புகைப்படம் எடுத்துள்ளார். பின்னர் பாதுகாப்பு காவலர் ஊடாக வங்கி அதிகாரியை அழைத்து அவர்களிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த நேர்மையான செயலை செய்த சந்தன உதயங்கவின் பெயர் விவரங்களை குறிப்பிட்ட வங்கி முகாமையாளர் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துள்ளார். பாடசாலை மாணவர்களுக்கு 30% சலுகையில் இன்றைய தினம் முதல் பாடசாலை பயிற்சி புத்தகங்கள் வழங்கப்படவுள்ளதாக அரசு அச்சக சட்டப்படுத்தப்பட்ட கூட்டுத்தாபனத்தின் தலைவர் நிமல் தர்மரத்ன தெரிவித்துள்ளார். கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்தவின் யோசனை கமைவாக இறுதி வாடிக்கையாளருக்கு பயிற்சி புத்தக விற்பனைக்கான சலுகை வழங்கும் திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கான பயிற்சி புத்தகங்களை விற்பனை செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதன்படி பாடசாலை தலைமை ஆசிரியரின் பரிந்துரை கடிதத்துடன் வரும் மாணவருக்கு விற்பனை அரசு அச்சக சட்டப்படுத்தப்பட்ட கூட்டுத்தாபன கிளையிலிருந்து இந்த தள்ளுபடியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பயிற்சி புத்தகங்கள் நன்கு முடிக்கப்பட்ட அட்டை மற்றும் GSM 60 காகிதத்துடன் தயாரிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் அவை தற்போதைய சந்தையில் கிடைக்கும் பயிற்சி புத்தகங்களுடன் போட்டித்தன்மையுடன் தயாரிக்கப்படுகின்றன எனவும் கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவிக்கின்றார். இன்று முதல் சீனிக்கான ஹலால் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒரு கிலோ சீனிக்கு 25% இருந்த வரி 50 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் ஒரு வருடத்திற்குள் இது அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இனி வரக்கூடிய நாட்களில் சீனி விலையில் பெருமளவிலான மாற்றம் ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் அமலாகும் வகையில் இன்று முதல் 3 உணவுப் பொருட்களின் விலையை லங்கா சதோச நிறுவனம் குறைத்துள்ளது. இதன்படி 1 கிலோகிராம் கடலையின் விலை 9 ரூபாவினால் குறைக்கப்பட்டு 540 ரூபாவாக புதிய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பாசிப்பயிறு 1 கிலோகிராமின் விலை 77 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது. அதன் புதிய விலை 998 ரூபாவாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு. இலங்கையில் இப்படியும் நேர்மையான மனிதர்கள், வீதியில் கிடந்த மில்லியன் கணக்கான பணம். பாடசாலை மாணவர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சியான தகவல். இன்று முதல் சீனிக்கான வரி அதிகரிப்பு. இன்றைய தினம் விலை குறைக்கப்பட்ட உணவுப் பொருட்கள்.